உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்றைக்கு உலக மகளிர் தினம். மகளிர் என்பவர்கள் யார்? அவர்கள் கருப்பை சுமக்கும் நெருப்பு, மனித உயிர்களின் இருப்பை சுமக்கும் நெருப்பு. அவர்கள் வானத்தை விட நீளமானவர்கள், பூமியை விட ஆழமானவர்கள். சூரியனுக்கும் வெளிச்சம் தருபவர்கள், சந்திரனுக்கும் குளிர்ச்சியை தருபவர்கள், கடல் நீருக்கும் அலைகளை தருபவர்கள். அவர்கள் நிரந்தரமானவர்கள். எந்த நிலையிலும் நிரந்தரமாக இருப்பது ஒன்றே அவர்களுடைய வாழ்வின் அடையாளம். அப்படி நிரந்தரமாக இருக்கின்ற மகளிர் அத்தனை பேருக்கும், இந்த சமூகத்துக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வரலாறு படைக்கும் பெண்கள் என்கின்ற அந்த வரலாற்றின் நீட்சியாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் வீரமங்கை வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் அவருடைய பெற்றோருக்கு ஒரே மகள், செல்ல மகள். அதனால் அவளை செல்லமாக வளர்த்தார்கள், ராஜபோகமாக வளர்த்தார்கள், கூடுதலாக சகல போர் திறனையும் கொடுத்து வளர்த்தார்கள். அவளுக்கு எத்தனை மொழிகள் தெரியும்? தமிழ் தெரியும், சரி, அதற்கு பின்பு கன்னடம், தெலுங்கு, மலையாளம், உருது, சமஸ்கிருதம், ஆங்கிலம், இப்படி சகல மொழிகளையும் கற்றிருந்தாள் அவள். அவளுக்கும் அந்த காலத்து வழக்கப்படி 16 வயதில் திருமணம் நடக்கிறது. திருமணத்துக்கு பின்பு அவள் அரசியாகிறாள், சரியாகிறாள். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது என்பதுதான் அவளுடைய வரலாறு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. அவளுடைய கணவர் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியால் கொல்லப்படுகிறார். மிகவும் வருத்தமான விஷயம். ஏனென்றால் ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியால் இந்தியா முழுக்க கொல்லப்பட்ட அரசர்கள் எத்தனையோ பேர். அவர்களுடைய ராணிகள் தான் அதற்கு பின்பு அவர்களுடைய சமஸ்தானங்களை எடுத்து நடத்துகிறார்கள், மீட்கிறார்கள், மீண்டும் அந்த தேசத்தை வாழ வைக்கிறார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகின்ற செய்தி. நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியார் என்ன செய்கிறார்? அவளுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியாரோடு விருப்பாச்சி என்கின்ற இடத்தில் ஹைதர் அலியை சந்திக்கிறாள். ஹைதர் அலியோடு பேசும்போது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் செய்ய வேண்டிய அந்த திட்டங்கள், போர்த்திறன், ஆங்கிலேயர்கள் எப்படி நம்மை வஞ்சிக்கிறார்கள், இவை பற்றியெல்லாம் ஹைதர் அலியோடு உருது மொழியில் மிகச் சரளமாக பேசுகிறாள் வீரமங்கை வேலு நாச்சியார். அந்த வேலு நாச்சியாரின் மொழி வளத்தை பார்த்து ஹைதர் அலி திகைக்கிறார், மகிழ்ச்சி அடைகிறார், வேலு நாச்சியாருக்கு உதவுவதாக உறுதி அளிக்கிறார். அதற்கு பின்பு வேலு நாச்சியார் மருது சகோதரர்களோடு பொதுமக்கள் படை ஒன்றை உருவாக்குகிறார். போர் திறம் இல்லாதவர்கள் ஆனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம் என்பதாக போர் திறமற்ற மானாமதுரை சிவகங்கை பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களை திரட்டி பொதுமக்கள் படை என்று ஒன்றை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குகின்ற படைகள் மூலமாகத்தான் பல சமஸ்தானங்களை அவர்கள் வென்றெடுக்கிறார்கள். அதிலும் மருது சகோதரர்கள் உதவியோடு நம்முடைய வேலு நாச்சியார் பல போர்களை வென்றிருக்கிறார். தன்னுடைய கணவரை கொன்ற ஆங்கிலேயர்கள் இரண்டு பேரை அவர் சிறை பிடிக்கிறார் என்பது வரலாறு எப்படிப்பட்ட வீர பெண்மணியாக வேலு நாச்சியாரை நமக்கு காட்டுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். வேலு நாச்சியார் வாழ்க்கையில் இரண்டு பெண்கள் மிக முக்கியமானவர்கள். வெட்டுண்டாள் காளி என்கின்ற ஒரு பெண். யார் அந்த வெட்டுண்டாள் காளி? மிக சாதாரணமான பெண், ஆடு மேய்க்கின்ற பெண். அந்த பெண்ணை ஆங்கிலேயர்கள் சந்தித்து, வழியில் சந்தித்து, வேலு நாச்சியார் எந்த பக்கமாக தப்பி போனாள் என்று சொல் என்று சொன்னபோது வெட்டுண்டாள் காளிக்கு வேலு நாச்சியார் தப்பிச் சென்ற திசை தெரியும் என்றாலும் அதை சொல்ல மாட்டேன் என்று துணிச்சலாக மறுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வெட்டுண்டாள் காளியை ஆங்கிலேயர்கள் வெட்டி கொலை செய்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். வெட்டி கொலை செய்யப்பட்ட வெட்டுண்டாள் காளிக்காக நம்முடைய வேலு நாச்சியார் பின்பு ஒரு தன்னுடைய திருமாங்கல்யத்தை காணிக்கையாக அளித்து அவளுக்காக ஒரு வீரக்கல் நடுகிறார் என்பது வரலாறு. அந்த வெட்டுண்டாள் கோயில் என்பது வெட்டுண்டாள் காளி கோயில் என்பதாக இன்றைக்கும் மதுரையில் இருக்கிறது என்பதுதான் மிக கூடுதலான ஒரு தகவல். அதுவும் கொல்லங்குடி என்கின்ற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற வெட்டுண்டார் கோயில் என்பது இன்றளவும் தமிழ் பெண்களின் வீரத்தை சொல்கிறது. அதே மாதிரி தன்னுடைய பேத்தியை இழக்கிறாள் வேலு நாச்சியார். மகளுக்கு பின் பேத்தியின் மரணம் வேலு நாச்சியாரை மிகவும் துன்புறுத்துகிறது. தனிமையில் மாட்டிக்கொண்டதாக அவர் வருந்துகிறார். ஆனாலும் எதிரிகளை அழிக்க வேண்டும், ஆங்கிலேயர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெண்கள் படை ஒன்றை உருவாக்குகிறார்.
ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு சென்று பெண்கள் படைக்கு நம்முடைய வேலு நாச்சியார் தலைமை தாங்குகிறார். அப்போது ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். ஆங்கிலேயர்களின் படைக்கலன்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆயுத கிடங்கை அழிக்க வேண்டும், அதன் மூலமாக ஆங்கிலேயர்களை செயலிழக்க செய்ய வேண்டும் என்பது வேலு நாச்சியார் சொல்கின்ற திட்டம். அதற்கு அந்த பெண்கள் படை ஒத்துக்கொள்கிறது. அதுதான் இதில் மிக முக்கியம். பெண்களாக இருந்தாலும் அச்சப்படவில்லை, பெண்களாக இருந்தாலும் பின்வாங்கவில்லை, அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதிலும் மிக குறிப்பாக குயிலி என்கின்ற படை தளபதி. குயிலி என்பவள் நம்முடைய வேலு நாச்சியாரின் பெண்கள் படையில் இருந்த மிக முக்கியமான வீராங்கனை. குயிலி ராஜராஜேஸ்வரி கோயிலில் என்ன செய்கிறாள்? அந்த கோயிலில் விளக்கேற்றுவதற்கு வைத்திருக்கிறார்கள் அல்லவா எண்ணெய், அதை தன்னுடைய உடம்பு முழுக்க தடவிக்கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்குக்கு பக்கத்தில் சென்று தனக்குத்தானே தீ வைத்து கொள்கிறாள் குயிலி. அப்படி உடம்பு முழுக்க எண்ணெய் தடவியிருந்த குயிலி பற்றி எரிகிறாள். கூடுதலாக அந்த ஆயுத கிடங்கும் பற்றி எரிகிறது. அங்கே சாம்பலானது ஆயுத கிடங்கு, ஆனால் வரலாற்றின் பக்கங்களில் நிலைத்து நிற்பது குயிலி என்கின்ற அந்த வீராங்கனையின் வீரம், அவளை வழிநடத்திய வேலு நாச்சியாரின் தீரம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படிப்பட்ட துணிச்சல்! வரலாற்றின் பக்கங்களில் முதல் மனித வெடிகுண்டு என்றால் குயிலியைத்தான் இன்னமும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேலு நாச்சியார், அப்படிப்பட்ட வீரத்தை கொண்ட வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையின் முதல் அரசியாக முடிசூட்டப்பட்டார் என்பது நமக்கான பெருமை, நமக்கான பாடம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அரசியாக நம்முடைய வேலு நாச்சியார் என்னவெல்லாம் செய்தார், அதுவும் முக்கியம்தானே. சிவகங்கை சீமையின் அரசியாக அந்த சீமையை வரலாற்றின் பக்கங்களில் முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வேலு நாச்சியாரின் செயலாக இருந்தது, சிந்தனையாக இருந்தது. அதற்காக அவர் விவசாயத்தையும் தொழிலையும் மேம்படுத்தியிருக்கிறார். அதை தவிர அந்த ஊரில் இருந்த கோயில்களை, கோயில்களின் தேர்களை மரத்தில் உருவாக்கி அந்த கோயில்களுக்கு கொடுத்தார் என்பதும் அவருக்கான பெருமை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த ஊர் மக்கள் வேலு நாச்சியாரை தங்களுடைய தெய்வமாக கொண்டாடினார்கள். வேலு நாச்சியாரின் பாதுகாப்பில் சிவகங்கை சீமை என்பது யாராலும் நெருங்க முடியாத ஒரு சீமையாக இருந்தது. கணவரை இழந்த பின்பும் அந்த தேசத்தை, அந்த ராஜாங்கத்தை, அந்த ராஜ்யத்தை, அந்த அரியணையை, அந்த கோட்டையை காக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நினைப்பில் தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய துயரத்தை, தன்னுடைய சோகத்தை தள்ளி வைத்துவிட்டு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று அரசியல் களத்தில் குதித்த ஒற்றை பெண்மணியாக வேலு நாச்சியார் இருக்கிறார். அதிலும் யாராலும் வெல்ல முடியாதவர்கள் என்று சொன்ன ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்ட முதல் பெண்மணி தென்பகுதியில் வேலு நாச்சியாராக இருக்கிறார். அதை தவிர தன்னுடைய பெண்கள் படையில் குயிலி என்கின்ற அந்த வீர பெண்மணியை மிகச்சிறந்த வழிகாட்டுதல் மூலமாக முதல் மனித வெடிகுண்டாக உருவாக்கிய பெருமையும் நம்முடைய வேலு நாச்சியாருக்கு இருக்கிறது என்றால், வெட்டுண்டாள் காளி என்பவள் ஒரு மிகச்சிறிய சிறுமி, ஆடு மேய்க்கின்ற சிறுமி, அவளுடைய வீரமும் குயிலினுடைய வீரமும் வேலு நாச்சியாருடைய வீரமும் கொஞ்சமும் குறைத்து மதிப்பிட முடியாது. மூன்று பெண்களும் மூன்று விதமான தளத்தில் அவரவர் நிலையில் உயர்ந்து நிற்கிறார்கள். எனவே தமிழ்நாடு என்பது, சிவகங்கை என்பது வீரத்தின் விளைநிலம் என்பது வேலு நாச்சியாரின் வரலாற்றால் நமக்கு புரிகிறது. அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுவது என்னது? கூடுதலாக ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எது ஒன்றும் வெல்ல முடியாததல்ல. சூழ்ச்சிகளால் நம்முடைய வாழ்க்கை பலமுறை சூழப்படும். அப்போது நாம் போற்று நிற்பது போல் தோன்றும், ஆனால் அது எல்லாமே மாயக்காட்சிகள் தான், காணல் நீர்தான். மீண்டும் நாம் வெகுண்டெழுந்து, மீண்டும் நாம் அச்சமின்மையோடு, மீண்டும் நாம் வீரத்தோடு, மீண்டும் நாம் தீரத்தோடு, சரியான திட்டமிடலோடு போரிட்டால் வெற்றி நம் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் என்பதற்கான ஒற்றை சாட்சி தான் வீரமங்கை வேலு நாச்சியார். இப்படியான பல வரலாறு படைத்த பெண்கள் முற்றிலுமாக நம்முடைய தமிழக வரலாற்றில் நிறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் படிக்கும்போது, ஒவ்வொருவரையும் வாசிக்கும்போது இப்படிப்பட்ட பெண்மணிகளின் வாரிசுகளாக, இப்படிப்பட்ட பெண்களின் நீட்சிகளாகத்தானே நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம். எனவே இவர்களின் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு கூடுதலாக வீரத்தையும் தீரத்தையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒற்றை உணர்வுதான் நமக்கான வழிகாட்டுதலாக அமைகிறது. அப்படிப்பட்ட வீர பெண்மணிகளின் வரலாறு இன்னமும் தொடர்கிறது, இன்னமும் தொடர்கிறது. நாளை மீண்டும் ஒரு பெண்ணோடு சந்திப்போம், இன்னும் ஒரு வீர பெண்மணியோடு சந்திப்போம், இன்னும் ஒரு அரசியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.